சஞ்சார அணி புனரமைப்பு திட்டம் டிஆர்பி 2022. இந்த திட்டம் குறித்து தவறான பரப்புரை தாராவி மக்களிடம் நடைபெறுகிறது. இது தவறான புரிதல். தாராவியில் வசிப்பவர்களுக்கு தாராவியில் வீடு கிடைக்கும். தாராவியில் வசிக்கும் யாரையும் தாராவியை விட்டு வெளியேற்ற மாட்டார்கள். அது எப்படி? நான் சொல்கிறேன். தாராவியில் வசிக்கும் யாரையும் பிரான்சிஸ்கனுக்கு அனுப்புவது டிஆர்பிபிஎல் நோக்கம் அல்ல. தாராவியில் வசிக்கும் எல்லோருக்கும் கீ டு கீ, வீட்டுக்கு பதில் வீடு கொடுப்பதே டிஆர்பிபிஎல் நோக்கம். தாராவியில் வசிப்பவர்களுக்கு ஜனவரி 1 2000 வரை உள்ள தகுந்த ஆவணங்கள் இருந்தால் அவர்களுக்கு தாராவியிலே 350 சதுரடியில் இலவசமாக வீடுகள் கிடைக்கும். தாராவியில் வசிப்பவர்களுக்கு ஜனவரி 1 2011 வரை உள்ள தகுந்த ஆவணங்கள் இருந்தால் 300 சதுரடியில் ரூபாய் 2,50,000 கட்டுமானம் கூலி கொடுத்தால் அவர்களுக்கு தாராவியிலேயே வீடுகள் கிடைக்கும். தாராவியில் வசிப்பவர்களுக்கு ஜனவரி 1 2011 வரை உள்ள தகுந்த ஆவணங்கள் இருந்தால் 300 சதுரடியில் ரூபாய் 2,50,000 கட்டுமானம் கூலி கொடுத்தால் அவர்களுக்கு தாராவியிலேயே வீடுகள் கிடைக்கும். முதல் மாடியில் வசிப்பவர்களுக்கு ஜனவரி 1 2011 முதல் நவம்பர் 15 2022 வரை தாராவியில் வசிப்பவர்களுக்கு மராட்டிய மாநில அரசாங்கம் வாடகை வீடு திட்டம் ரெண்டல் ஹவுஸ் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் தாராவியின் சுற்று வட்டார பகுதியில் வீடுகள் கிடைக்கும். முக்கியமான கருத்து: ஜனவரி 1 2011 பின் தகுதியற்றவர்களுக்கு எஸ்ஆர்ஏ திட்டத்தில் வீடுகள் கிடைக்காது. ஆனால் 15 நவம்பர் 2022 வரை தாராவியில் வசித்தவர்களுக்கும் வீடுகள் கிடைக்கும். அது தான் மராட்டிய மாநில அரசாங்கத்தின் சிறப்பு திட்டம். தாராவியில் தொழில் செய்துபவர்களில் தகுதியுள்ளவர்களுக்கு தாராவியில் 225 சதுரடி இடம் இலவசமாக கிடைக்கும். அதற்கு மேல் தேவைப்பட்டால் டிஆர்பி எஸ்ஆர்ஏ நிர்ணயிக்கும் விலையில் அவர்களுக்கு இடம் கிடைக்கும். தாராவி மக்களின் சுகாதாரமான வாழ்க்கை வாழ்வாதாரம் உயர்வதற்கு டிஆர்பிபிஎல் திட்டத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம்.